ஜெஃப்னா கிளாரிஸ் சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம். இலங்கையில் நாலாம் தம்பளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பிடம் நிகழ்ச்சி கூட பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 28 ஜூன் மாதம் 2023 வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, உள்நாட்டு கடன் சீரமைப்பு பொதுமக்களை பாதிக்காது, ஜனாதிபதி நேற்று தெரிவிப்பு. உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு பொதுமக்களையோ நாட்டின் வங்கி கட்டமைப்பையோ பாதிக்காது, அத்துடன் இந்த மறுசீரமைப்பு ஊழியர் சேமநாம நிதியம் உட்பட எந்தவொரு பொது நிதியின் அங்கத்துவ மிகுதியிலோ அல்லது உயர் ஓய்வூதிய நிதி விகிதத்திலோ பாதிப்பை ஏற்படுத்தாது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கம்பவாகுவில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, 2022 இறுதியில் இலங்கையின் மொத்த அரச கடன் 83,700 மில்லியன் டாலர் ஆகும். இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 128.3%. 2022 இறுதியில் மொத்த வெளிநாட்டு கடன் தொகை 41,500 மில்லியன் அமெரிக்க டாலர். இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 63.6% ஆகும். அப்போது மொத்த உள்நாட்டு கடன் தொகை 42,100 மில்லியன் அமெரிக்க டாலர். இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 64.6%. நாட்டின் கடன் மறுசீரமைக்காமல் பேணினால் 2035 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 100% அதிகமான அரச கடன் இருக்கும். வெளிநாட்டு கடன் வழங்குநர்கள் நாட்டின் கடனை மறுசீரமைக்க ஏற்கனவே உடன்பட்டுள்ளனர். இலங்கையில் கடன் நிலைத்தன்மையை உருவாக்குவதற்கு கடன் மறுசீரமைப்பு அவசியமானது மற்றும் உள்நாட்டு கடனும் மறுசீரமைக்கப்பட வேண்டும். எதிர்வரும் 5 வருடங்களில் மாத்திரம் 17 பில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கடன் வழங்குநரிடமிருந்து பெறப்படும். அதற்கிணங்க எமது உள்நாட்டு கடன் வழங்குநர்களும் இதற்கு பங்களிக்க வேண்டும். பொதுமக்களின் வங்கி வைப்புகளை பாதுகாக்கும் முதன்மை நோக்கத்துடன் இந்த பிரேரணை தயாரிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் மேற்பார்வையின் கீழ் இயங்கும் அனைத்து வங்கிகளின் வங்கி வைப்பாளர்களையும் பாதுகாப்பது பெரும் பொறுப்பாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தியை தொடர்ந்து செல்கின்றது. முதல் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, உள்நாட்டு கடன்களில் கடுமையான சீரமைப்பை செய்யக்கூடாது அரசு, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பேராசிரியர் சுட்டிக்காட்டு. உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பில் அரசாங்கம் தவணை நீடிப்பு உள்ளிட்ட சிறிய திருத்தங்களை செய்யலாம், மாறாக கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பெரும் சீர்திருத்தங்களை செய்தால் அது நாட்டின் பொருளாதாரத்திலும் வங்கி முறையிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொறியியல் துறை பேராசிரியர் விஜயகுமார் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தில் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் அவர் நேற்று மேலும் தெரிவித்துள்ளதாவது, இலங்கையில் 2022 ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் காரணமாக நெருக்கடிகளை தணிக்கும் பொருட்டு சர்வதேச நாணயம் 2.9 பில்லியன் டாலரை கடனாக இலங்கைக்கு வழங்க சம்மதித்தது. அதற்கான முதற்கட்ட நிதியும் வழங்கப்பட்டுவிட்டது. ஒவ்வொரு மீளாய்வுக்கு பின்னரே நாணய நிதியம் தன் உதவித்தொகையை விடுவிக்கும். அந்த வகையில் முதற்கட்ட நிதி கையளிப்புக்கு பின்னர் உள்நாட்டு வெளிநாட்டு கடன்களை விரைவாக மறுசீரமைக்குமாறு நாணய நிதியம் இலங்கையை வலியுறுத்தி வந்தது. இதன் அடிப்படையிலேயே தற்போது உள்நாட்டு கடன் மறுசீரமைக்கப்படுகின்றது. கடனின் ஒரு பகுதியினை தள்ளுபடி செய்தல், கடனுக்கான வட்டி விகிதங்களை குறைத்தல், கடனை மீள் செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீடித்தல் என்று ஏதாவது ஒரு முறையிலோ அல்லது கலவையாகவோ கடன் மறுசீரமைப்பினை செய்து கொள்ள முடியும். இதற்கு கடன் வழங்குநர்கள் பிரதானமாக ஒப்புதலை தெரிவிக்க வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில் வெளிநாட்டு கடன் வழங்குநர்கள் தமது கடன் சுமையில் ஒரு பகுதியினை ஏற்க முற்படுகின்ற பொழுது இயல்பாகவே உள்நாட்டு கடன் வழங்குநர்களும் கடன் சுமையை ஏற்க வேண்டும். அப்பொழுதுதான் வெளிநாட்டு கடன் வழங்குநர்கள் கடன் மறுசீரமைப்புக்கு உடன்படுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. உதயன் பத்திரிகையின் 2 பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, குருதிக்கொடை உணர்வை விதைக்க விழிப்புணர்வு தேவை, வடக்கு ஆளுநர் சுட்டிக்காட்டு. வடக்கு மாநிலத்தில் குருதிக்கொடை செய்வது தொடர்பில் விழிப்புணர்வை பல்வேறு மட்டங்களில் செயற்படுத்தி உயிர்காக்கும் மகத்தான சேவை உணர்வை அனைவர் மத்தியிலும் விதைக்க வேண்டும் என வடக்கு மாநில ஆளுநர் திருமதி சால்ஸ் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண தாதிய பயிற்சி கல்லூரியில் குருதி கொடையாளர் கௌரவப்பு நிகழ்வில் பிரதம விருந்தினராக பங்கேற்க உரையாற்றுகளையே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, குருதி கொடை வழங்குவதில் தற்போது நாம் வளர்ச்சி பெற்றுவிட்டாலும் முன்னேற்றகரமாக பலராலும் உணரப்பட வேண்டிய விடயமாகவே இது காணப்படுகின்றது. பலர் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து தாங்களாகவே முன்வந்து குருதி கொடை செய்து வருகின்றார்கள். அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஆயினும் வடபகுதியில் உள்ள மக்களிடம் இது தொடர்பில் விழிப்புணர்வு குறைவாகவே காணப்படுகின்றது. எனவே சமூக பொறுப்பை நாங்களாகவே உணர்ந்து செயற்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழர்களின் நிலங்களை சிங்களவர் அபகரித்ததாலேயே போர் செய்தோம், பிள்ளையான் தெரிவிப்பு. தமிழ் மக்களுடைய காணிகளை சிங்களவர்கள் அபகரித்ததால் நான் விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்து போர் செய்தேன். இது நான் முதல் இருந்த நிலை. பின்னர் நான் அரசியலுக்கு வந்தேன். இவ்வாறு தெரிவித்துள்ளார் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் இராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன். மட்டக்களப்பு மாவட்ட செயலர் திருமதி கலாமதி
பத்மராஜா தலைமையில் மகாபலி மற்றும் மேய்ச்சல் துறை தொடர்பான விசேட கூட்டம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை நடைபெற்றது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான இராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் அங்கு மேலும் தெரிவித்துள்ளதாவது, நான் புலிகளில் இருந்து வந்தவன். எங்களுடைய காணிகளை சிங்களவர்கள் அபகரித்ததால் போர் செய்தோம். இது நான் முதல் இருந்த நிலை. அதை இப்போது கதைக்க முடியாது. பிரயோசனமில்லை. அதனால்தான் நான் அரசியலுக்கு வந்தேன். எங்கள் மக்களை ஒரு பக்கம் சமப்படுத்தவும் மறுபக்கம் அரசாங்கத்தை சமப்படுத்தவும் வேண்டும். அதற்காக இரு பக்கமும் ஒன்றிணைந்து விசேடமாக ஜனாதிபதியுடன் பேசி நாட்டின் சட்டங்களை மாற்ற வேண்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அமைச்சு பதவி கேட்க மாட்டோம் கூறுகிறார் நாமல். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் நாம் அமைச்சு பதவிகளை கேட்கவில்லை. அந்த அமைச்சுக்களை ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கி அரசை பலப்படுத்துமாறு ஜனாதிபதியிடம் கோருகின்றோம். இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஇன பிரபலமின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, எமக்கு அமைச்சுக்கள் வேண்டாம் என்று நாம் எப்போதோ கூறிவிட்டோம். மொற்றுக்கட்சியினர் அமைச்சரவையில் இருப்பதால் தான் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து யாரும் பெறுவதில்லை என்று கூறுகின்றார்கள். எமது அமைச்சு பதவிகளை அவர்களுக்கு கொடுத்து அரசை பலப்படுத்துகிறோம் என்று நாம் அப்போதே சொல்லிவிட்டோம். நாங்கள் அதற்கு ஆதரவு வழங்குகின்றோம் என்றும் கூறிவிட்டோம். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து 10 பேர் வருகின்றார்கள், 20 பேர் வருகின்றார்கள், 40 பேர் வருகின்றார்கள் என்று ஒரு வருடமாக சொல்கின்றார்கள். ஆனால் எதுவும் நடக்கவில்லை என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. உதயன் பத்திரிகையின் 15 பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, இலங்கையில் போர்க்குற்றம் இஸ்ரேலையும் விசாரிக்குக ஜெருசலேம் சட்டத்தரணி ஒருவர் வலியுறுத்து. இலங்கையில் உள்நாட்டு போர் இடம்பெற்ற வேளையில் இஸ்ரேல் இலங்கைக்கு வழங்கிய ஆயுத உதவிகள் தொடர்பில் விசாரிக்கப்பட வேண்டும் என்று ஜெருசலேமை சேர்ந்த மனித உரிமை சட்டத்தரணியும் ஊடகவியலாளருமான எய்டே மெக் வலியுறுத்தியுள்ளார். ஜெருசலேமை சேர்ந்த அவர் நீண்ட காலமாக பலஸ்தீனர்களுக்கு எதிராக ஜெருசலேமிலும் காசாவிலும் நடக்கும் அடக்குமுறைகளை சர்வதேச ஊடகமான அல் ஜசீராவில் வெளிப்படுத்தி வருகின்றார். இந்த நிலையில் அவர் தற்போது இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களுக்கு இஸ்ரேல் துணை போனது தொடர்பில் விசாரிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நானும் இஸ்ரேலிய மனிதுரிமை அமைப்புகளும் அவற்றின் செயற்பாட்டாளர்களும் திரட்டிய சான்றுகள் இலங்கையில் நடந்த அட்டூழியங்களில் இஸ்ரேலிய ஆயுதங்களும் இராணுவ உபகரணங்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்பதை வெளிப்படுத்துகின்றன. இந்த குற்றங்களில் இஸ்ரேலின் உடந்தையை அம்பலப்படுத்தவும் வழக்கு தொடரவும் நாங்கள் விரும்புகின்றோம். இலங்கையில் உள்ள கொலைகார அரசுக்கு ஆயுதங்கள் மற்றும் பயிற்சிகளை மற்ற நாடுகளும் வழங்கின. இருப்பினும் இஸ்ரேலிய ஆய்வாளர் ஷிலோமி ஜாசரின் கூற்றுப்படி, வழங்கப்பட்ட ஆயுதங்களின் நோக்கத்தில் இஸ்ரேல் தனித்து நிற்கும். போருக்கு பின்னர் இஸ்ரேலுக்கான தூதுவராக நியமிக்கப்பட்ட இலங்கையின் முன்னாள் தலைமை அதிகாரி டொனால்ட் பிரேரோவும் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய போட்டியில் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற குற்ற செயல்களில் ஈடுபட்ட இஸ்ரேலியர்களுக்கு எதிராக குற்றவியல் விசாரணையை ஆரம்பிக்குமாறு இஸ்ரேலிய சட்டமாதிபரிடம் கோரிக்கையை முன்வைக்க தீர்மானித்துள்ளோம். அதனை சர்வதேச அரங்கிலும் செய்வோம் என்று அவர் அல் ஜசீராவுக்கு எழுதிய பத்தியில் வலியுறுத்தியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தியும் காணப்படுகின்றது. இதை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, பாகுபாடின்றி தமிழர்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு. எவ்விதமான பாகுபாடின்றி அனைத்து தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய செவ்வியிலேயே இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள தமிழ் மக்கள் மாத்திரமன்றி மலையகத்தில் உள்ள தமிழ் மக்களின் பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய வம்சாவளிகளான மலையக மக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. அந்த தமிழ் மக்கள் வசிக்கும் பிரதேசங்களில் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதுடன் அவர்களது சமூக முன்னேற்றம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. வட மாகாணத்தில் உள்ள அரசியல் தலைவர்களும் மக்களும் அரசியலமைப்பில் உள்ள அதிகார பரவலாக்கத்தை நடைமுறைப்படுத்துமாறு கோருகின்றனர். அரசியலமைப்பில் உள்ள விடயங்கள் தற்போதும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த விடயத்தில் அரசாங்கம் எந்த விதத்திலும் தலையிடப் போவதில்லை. அதற்கான உத்தரவாதமும் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய சில அதிகாரங்களும் கோரப்படுகின்ற நிலையில் அந்த விடயம் குறித்து கலந்துரையாடுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தியும் காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, வடக்கு மாகாண சபைக்கு மேலதிகமாக அதிகாரங்கள் ஜனாதிபதி ரணில் உறுதி. அரசியல் தீர்வு தொடர்பில் பரிசீலனை. அதிகார பரவலாக்கம் குறித்து தமிழ் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை. ஐரோப்பிய விஜயத்தின் போது பிரான்ஸ் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட சபையிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல் தீர்வு அதிகார பரவலாக்கம் குறித்து தமிழ் தலைவர்களால் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளை சாதகமான முறையில் அணுகுவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஜெனீவா கூட்டத்தொடரிலும் இவ் ஆணைக்குழுவின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இலங்கை தெளிவுபடுத்தியுள்ளது. சர்வதேச கண்காணிப்பாளர்களின் பங்கு பெற்றதுடன் அந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். ஆகஸ்டில் இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும். குறிப்பாக தமிழ் அரசியல் தலைவர்கள் அரசியல் தீர்வு குறித்தும்
அதிகார பரவலாக்கம் குறித்தும் கோரிக்கைகளை முன்வைத்து அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த கோரிக்கைகளை சாதகமான முறையில் அணுகுவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். எவ்வாறாயினும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பில் மாகாண சபைக்கு குறிப்பிட்டளவு அதிகார பெயர்வு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் வடக்கே பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் அரசியல் தலைவர்கள் மேலும் சில அதிகாரங்களை கோருகின்றனர். வடக்கு மாகாண சபைக்கு மாத்திரமில்லாது நாடுகளில் ஏனைய மாகாண சபைகளும் உள்ளடங்களாக மேலதிக அதிகார பரவலாக்கம் குறித்தும் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தியும் காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சித்திரவதையால் பாதிக்கப்பட்டோரின் நீதியை உறுதி செய்யுங்கள், மனிதுரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தும். இலங்கை அரசு கொண்டிருக்கும் சர்வதேச கட்டுப்பாடுகளுக்கு அமைவாக சித்திரவதைகளால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் நீதியை பெற்றுக்கொள்வதற்கும் அவர்கள் முகம் கொடுத்த அநீதியிலிருந்து முழுமையாக மீள்வதற்கு அவசியமான புனர்வாழ்வு அளித்தல் செயல்முறை உரியவாறு பூர்த்தி செய்யப்படுவதற்கும் அவசியமான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. சித்திரவதைகளால் பாதிக்கப்பட்டோருக்கான ஆதரவு தொடர்பான சர்வதேச தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மனிதுரிமைகள் ஆணைக்குழு மேற்கொண்டவாறு வலியுறுத்தியுள்ளது. அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள் வருமாறு, சித்திரவதைகளிலிருந்து விலக்கிடுபடுதல் என்பது எந்த ஒரு சூழ்நிலையிலும் மட்டுப்படுத்தப்பட முடியாத மனித உரிமையாகும். இருப்பினும் இலங்கையிலும் உலகளாவிய ரீதியிலும் உளவியல் மற்றும் உடலியல் ரீதியான சித்திரவதைகள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன. இந்த மிக மோசமான மனிதுரிமை மீறலின் பாரதூரமான பின்விளைவுகளை சித்திரவதைக்கு உள்ளான தரப்பினர் மாத்திரமன்றி அவர்களது குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் நேரில் பார்த்த சாட்சியங்களும் அனுபவிக்க வேண்டியுள்ளது. எனவே சித்திரவதைகளால் பாதிக்கப்பட்டோருக்கான ஆதரவு தொடர்பான சர்வதேச தினத்தில் மேற்குறிப்பிட்டவாறு பாதிக்கப்பட்ட தரப்பினர், அவர்களது குடும்பத்தினர் மற்றும் சாட்சியங்களுக்கு அவசியமான ஆதரவு அனைத்து வழிகளிலும் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என மீள வலியுறுத்துகின்றோம். நாம் எமது விசாரணை செயல்முறையின் ஊடாக எமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் கீழ் சித்திரவதைகளினால் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான நியாயத்தையும் இழப்பீட்டையும் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வங்கிச் சட்டத்தில் திருத்தம், அமைச்சரவை அனுமதி. வங்கிச் சட்டத்தில் திருத்தம் செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 1988 முப்பதாம் இலக்க வங்கிச் சட்டத்தில் முன்மொழியப்பட்ட திருத்தங்களை மேற்கொள்ள அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. நிலையான பொருளாதார வளர்ச்சியை ஆதரிக்கும் ஆற்றல் மிக்க மற்றும் நெகிழ்ச்சியான வங்கித்துறையை பராமரிப்பதன் முக்கியத்துவத்தினை கருத்தில் கொண்டு 1988 முப்பதாம் இலக்க வங்கிச் சட்டத்தை திருத்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. இதன்படி அடையாளம் காணப்பட்ட திருத்தங்கள் உட்பட தொடர்புடைய வங்கிச் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான சட்டப்பரிவை உருவாக்குவதற்கு நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வலம்புரி பத்திரிகையின் மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, லட்சக்கணக்கான ஏழைகள் சமூர்த்தி கொடுப்பனவிலிருந்து நீக்கம், மக்களை பற்றி சிந்திக்காத அதிகார தரப்பு. நாடெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான சமூர்த்தி பயனாளிகள் திட்டமிட்ட முறையில் சில அதிகார தரப்பினரால் பெயர் நீக்கப்பட்டுள்ளமையினால் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் உதவிச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான இம்ரான் மஹரூப் தெரிவித்துள்ளார். அத்தோடு இது பெரும் அநீதி எனவும், மக்களை கஷ்டத்துக்குள் தள்ளிவிடும் இந்த மோசமான செயலை செய்தவர்கள் தொடர்பில் அரசாங்கம் கரிசனையின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்தெரிவிக்கையில், நாடு முழுவதும் லட்சக்கணக்கான ஏழைகள் சமூர்த்தி கொடுப்பனவு பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். பெரும்பாலும் சில அதிகார பின்புலத்தில் உள்ளவர்களின் நிகழ்ச்சிகளுக்கு அமைவே இந்த பெரும் அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பரி பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, யுத்த குற்றச்சாட்டுக்காக கோட்டா மீது விசாரணை, முறையிடும் இடம் குறித்து கூறுகிறார் ஜனாதிபதி ரணில். யுத்த குற்றச்சாட்டுகள் இவற்றையும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு முன்னிலையில் தெரிவிக்கலாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அவர் பிரெஞ்சு ஊடகமான பிரான்ஸ் 24 வழங்கிய பேட்டியிலேயே இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை யுத்த காலத்தில் அவரின் நடவடிக்கைகளுக்காக விசாரணை செய்வீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, எந்த குற்றச்சாட்டுகளையும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு முன்னிலையில் தெரிவிக்க வேண்டும் என தான் விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். எவரும் ஆணைக்குழு முன்னிலையில் சென்று எவரையும் குற்றம் சாட்டலாம். முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக கூட குற்றம் சாட்டி அவரை விசாரணை கலைக்கலாம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு மூடி மறைக்கின்றது என எவரும் தெரிவிக்க முடியாது. வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் காணப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு குறித்த சட்டம் மூலம் ஆகஸ்ட் மாதம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச விசாரணை என்ற தமிழ் மக்களின் கோரிக்கையை இலங்கை அரசாங்கம் பூர்த்தி செய்யுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த ஜனாதிபதி, தென்னாப்பிரிக்க பாணியிலான உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவிற்கு அனைத்து தரப்பினரும் முணக்கம் வெளியிட்டுள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜெனீவா மனிதுரிமை பேரவை விதித்துள்ள நிபந்தனைகளில் இதுவும் ஒன்று எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது.
முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கொழும்பு ஜால் ரயில் சேவை ஜூலை 15. கொழும்பிலிருந்து ஜாழ்ப்பாணத்துக்கான ரயில் சேவையை அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் மீள ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. கொழும்பு ஜாழ்ப்பாணத்துக்கான ரயில் சேவை ஜனவரி 5ஆம் தேதி முதல் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வடக்கு ரயில் மார்க்கத்தின் அன்றாதபுரம் முதல் ஓமந்தை வரையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற திருத்தப் பணிகள் காரணமாக கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கிரஸ் துறை வரையான நேரடி ரயில் சேவை அன்றாதபுரம் ரயில் நிலையம் வரை மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இந்தியாவின் நிதியுதவியுடன் வடக்கு ரயில் மார்க்க திருத்தப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. திருத்த வேலைகள் முடிந்த பின்னர் காங்கிரஸ் துறையிலிருந்து அன்றாபுரத்துக்கு மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் பயணிக்க முடியும் என போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் 15ஆம் தேதி வடக்கு ரயில் சேவையை மீள ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அரச வங்கிகளை விற்கும் நிலை வரும், ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக முகாமைத்துவ பேராசிரியர் தெரிவிப்பு. தேசிய கடன் மறுசீரமைப்பு ஊடாக வங்கி கடன்களை குறைப்பு செய்தால் அரச வங்கிகளை விற்கும் அபாயம் ஏற்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார சபை உறுப்பினரான ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக முகாமைத்துவ பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியினால் நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதன்போது அவர் மேலும் கூறுகையில், வங்கிகளுக்கு 5 நாட்கள் விடுமுறை வழங்கி தேசிய கடனை குறைக்கும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த நெருக்கடியான சூழ்நிலையும் அரசாங்கம் பொறுப்பு குழலை புறக்கணித்து நிதி சந்தை கட்டமைப்பில் அவநம்பிக்கையை ஏற்படுத்தி வருகின்றது. இது தொடர்பான திட்டங்கள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றன. இவ்வாறான நிலைமையில் இந்த 2 அல்லது 3 நாட்களில் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டம் பேரழிவை ஏற்படுத்தும். அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளில் விரைவான சூழ்நிலைகள் ஏற்படும் அபாயம் காணப்பட்டாலும் பொதுமக்கள் தமது வைப்பு தொகையை இழக்க நேரிடும் என்ற தேவையற்ற அச்சம் ஏற்பட வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அரசாங்கம் இந்த தருணத்தில் பொதுமக்களிடமிருந்து இப்படி ஒரு தேவையற்ற அச்சம் ஏற்படுவதை எதிர்பார்க்க என்றும் தெரியவில்லை. அவர்களிடம் இருந்து பதில் இல்லாததால் குழப்பங்களை உருவாக்கி நிதி ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மக்கள் முன் செல்ல முடியாத நிலை வரும், உடன் தலையிடுங்கள் மஹிந்த அவசர பணிப்பு. அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ள நலன்புரி உதவி திட்டம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினையில் உடனடியாக தலையிடுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பொதுஇன பிரமணவின் தலைவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்த பிரச்சினை மேலும் நீடிக்குமானால் எதிர்வரும் தேர்தலில் கட்சியின் எதிர்காலத்திற்கு பாரிய சிக்கல்கள் ஏற்படலாம். இவ்வாறு அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரச்சனைகளால் அதிகம் பாதிக்கப்படுவது இந்த நாட்டின் ஏழை அப்பாவி மக்களே என்ற தகவல் கிடைத்துள்ளதாகவும், தமது கட்சியின் வெற்றிகளில் எப்பொழுதும் இந்த மக்களின் ஆதரவு முக்கியமாக இருப்பதால் இந்த மக்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்க வேண்டாம் எனவும் மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் கட்சியின் தொகுதிக்குழு கூட்டங்களை நடத்துவது எம்பிக்களின் பாதுகாப்பிற்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையில் இந்த சலுகைகளை வழங்கும் முறை நியாயமாக செய்யப்படாவிட்டால் அரசாங்கத்தை விட்டு வெளியேறப் போவதாகவும் பொதுஇன பிரமணன் உறுப்பினர்கள் பலர் தெரிவித்துள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, குறைந்த மாணவர்களை கொண்ட 2000 பாடசாலைகள் விரைவில் மூடப்படும். தேசிய கல்வி மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் கீழ் அமல்படுத்தப்பட்டுள்ள பாடசாலை மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் நாடளாவிய ரீதியாக குறைந்த மாணவர்களை கொண்ட 2000 பாடசாலைகளை மூடும் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக குறித்த வேலை திட்டத்தின் கீழ் கடந்த 3 வருடங்களில் 1% குறைவான மாணவர்களை கொண்ட சுமார் 300 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, எனக்கு தமிழ் தெரியும், ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு. பிரான்சில் உள்ள தமிழ் செயற்பாட்டாளர் ஒருவர் ஆங்கிலத்தில் கேள்வி ஒன்றை எழுப்ப முடியாமல் தவிப்பதாக தோன்றியபோது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தமிழிலும் ஒரு கேள்வியை முன்வைக்க சொன்னார். பிரான்சில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது செயற்பாட்டாளர் ஏனைய விடயங்களில் கவனம் செலுத்துவதற்கு முன்னர் இலங்கையின் மனிதாபிமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுமாறு ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் அரசாங்கம் ஜனநாயகமானது என்று தான் நம்பவில்லை என்றும் செயற்பாட்டாளர் கருத்துரைத்துள்ளார். அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி, செயற்பாட்டாளர் என்ன கூற முயற்சிக்கின்றார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை எனவும், ஆங்கிலம் தெரியாவிட்டால் தமிழில் பேசுமாறும் கேட்டுக்கொண்டார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனக்கு தமிழ் தெரியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினக்குள் பத்திரிகைகள் வந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.